வெல்கம் டு பிஏவிஸ் வித் கிச்சன். இன்னைக்கு நம்ம செஞ்சு பார்க்க போகிறது பொரி வச்சு அல்வாங்க. பொரியில அல்வாவான்னு கேட்பேங்க, அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். வாங்க இப்போ செய்கிற முறை பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம 3 கப்பு பொரி எடுத்துகிட்டு இருக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கலாம். 2, 3 இந்த கப்பால் 3 கப்பு பொரி எடுத்துகிட்டு இருக்கோங்க. இன்றைக்கி இந்த அளவு தான் நம்ம எடுத்துட்டு இந்த டிஷ்ஷை செய்ய போகிறோம். இதில் தண்ணி விட்டுக்கலாங்க தேவையான அளவு. தண்ணி வச்சுட்டு ஊற வைக்கணுங்க. ஒரு 5 நிமிஷம் ஊறணும். நல்லா இந்த 5 நிமிஷம் ஊறுறதுக்குள்ளே நம்ம அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். வாங்க, ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கடாயை வச்சுக்கலாங்க. 1/2 ஸ்பூனு நெய் விட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக பாதாம் பருப்பு 1-2 கட் பண்ணியிருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். போட்டுட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க. பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுட்டாச்சுங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு கடாயை அடிகனமானது வச்சுண்டு அதில் 1 கப்பு தண்ணி விட்டுக்கணுங்க. நம்ம எந்த அளவுக்கு பொரி எடுத்துட்டோமோ அந்த கப்பால் 1 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி சூடாகட்டும். தண்ணி கொதிக்கும்போது 1 கப்பு பொடிச்சு வச்சுருந்தா வெல்லம் போட்டுடலாங்க. நீங்கள் 1/4 கப்புலேருந்து 1 கப்பு வரைக்கும் போட்டுக்கலாங்க. நான் 1 கப்பு போட்டிருக்கேன். பாக வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க, வெல்லம் நல்லா கரையணும். வெல்லம் கரையிறதுக்குள்ளே நம்ம பொரியை அரைச்சின்னு வரணுங்க மிக்சி ஜாரில். இப்போ பொரி 5 நிமிஷத்தில் நல்லா ஊறிட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். இதில் இந்த பொரியை புழிஞ்சு போட்டுடலாம். ரொம்ப புழியணும்னு இல்லைங்க, சும்மா அப்படி எடுத்து போட்டாலே போதும். இதுக்கு அரைக்கிறதுக்கு நம்ம தண்ணி விட வேண்டாம், இப்படி எடுத்துட்டுலாம் எல்லாத்தையும். பொரியெல்லாம் எடுத்துட்டாச்சுங்க. இது மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருந்தாச்சுங்க. இப்போ நம்ம வெல்லம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க, வெல்லம் நல்லா கரைஞ்சிருக்குங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெல்லத்தை வடிகட்டிக்கணுங்க. நம்ம வடிகட்டிடலாம். இது பாகம் ஒன்றும் தேவையில்லைங்க, நமக்கு நல்லா கரைஞ்சால் போதும். இப்போ அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். இதே கடாயில் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுட்டுருக்கிற வெள்ளைப்பாக அதில் போட்டுடலாங்க. போட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுட்டுருக்கிற பொரியை இந்த பாகில் போட்டுடலாங்க. எல்லாத்தையும் ரொம்பவே சுவையாக இருக்குங்க, ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக பொரி இருந்ததுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், குழந்தைங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுக்கலாங்க. பொரியில் அல்வாவான்னு கேட்பாங்க, அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல்லையே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பொரியில் பண்ணியிருக்கோங்க. பொரி இட்லி, பொரி தோசை, பொரி உப்மா, இப்போ பொரி அல்வா, இதே மாதிரி எல்லா டிஷ்ஷஸும் அவள்லேயும் கிடைக்கும். சிம்பிளாக இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக பண்ணுற மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. இந்த மாதிரி லம்ஸ் இல்லாமல் நம்ம இங்கே இப்படி கிண்டிகிட்டே இருந்தோன்னா உங்களுக்கு நல்லா ஒன்றிடுங்க. இந்த மாதிரி லம்ஸ் இல்லாமல் இதே மாதிரி இப்படியே கிண்டிகிட்டே இருக்கலாம். 2 நிமிஷம் கைவிடாமல் மிக்ஸ் ஆகிட்டே இருக்கும்போது 1 ஸ்பூனு நெய் விட்டுக்கலாங்க. நெய் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒன்றும் அவ்வளோ நெய் தேவைப்படாது உங்களுக்கு, 2-3 ஸ்பூன் போட்டால் போதும். இது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கொஞ்சம் ஒட்டாமல் வந்துடும். 2 நிமிஷம் அப்படியே நம்ம கிண்டிகிட்டே இருந்தால் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். பாருங்க நல்லா ஒட்டாமல் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் 1 ட்ராப்பு ஃபுட் கலர் போடுறேங்க. இது விருப்பம், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். நான் 1 கலருக்காக அழகாக இருக்குன்றதுக்காக நான் போடுறேன்.
இது ஆப்ஷன் தாங்க. வர ஆரம்பிச்சிட்டு பாருங்க, ஓட்டாம ஏலக்காய் தூள் போட்டுடலாங்க. போட்டு கலந்து விட்டுடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் இந்த மாதிரி கொட்டாமல் வர ஆரம்பிச்சிருது. ரொம்ப ஈஸிங்க, வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே அழகாக பண்ணிடலாம். நீங்கள் வர ஆரம்பிச்சிட்டு பாருங்க இந்த மாதிரி அழகாக ரெடி ஆகிட்டு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம விட்டா ரெண்டு மூணு ஸ்பூன் நெய் எல்லாம் பிரிய ஆரம்பிச்சிடுங்க. இல்லை இப்போ அல்வா ரெடி ஆகிடுது. அம்மா இந்த முந்திரி பாதாம் வறுத்து வச்சுட்டுருந்தானுங்க, ட்ரை நட்ஸ் அதில் போட்டுடலாம். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்க ஒரு 10 நிமிஷத்துலேயே உங்களுக்கு ஈஸியாக அல்வா ரெடி ஆகிடுதுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு பவுலில் எடுத்துடலாங்க. இந்த அல்வா எல்லாம் ஒரு பவுலில் எடுத்துடலாங்க. பாருங்க எவ்வளோ பார்க்குறதுக்கே உங்களுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. இப்போ பொரியலையா அல்வான்ற மாதிரி இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.